Hi all, iniki Friends Beauty Care Academy la Vasugi Manivannan channel la iniki day 9 la namba concealer pathi namba paakaporom. Last class la namba enna paathom appdin pathinga na namba corrector pathi paathom. Iniki namba concealer pathi paakaporom. Concealer la nariya type of concealers irukku. Liquid concealer is irukku, cream concealer irukku. Liquid concealer வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு லாஸ்ட் நம்ம வந்து மேக்கப்ல லாஸ்ட்ல யூஸ் பண்ணுவோம் நடுவுல ஒரு ஸ்டேஜ் ஆஃப் மேக்கப்ல நம்ம யூஸ் பண்ணுவோம் பட் க்ரீம் கன்சீலர் பார்த்தீங்கன்னா அதுதான் நம்ம மெயினாக கரெக்டர் அண்ட் கன்சீலர் ரெண்டுமே சேம் தான் பட் இருந்தாலும் நம்ம கரெக்டருக்கும் கன்சீலருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா கன்சீலர்ஸில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கன்சீலர்ஸ் உங்களுக்கு இருக்குது நான் ஆல்ரெடி நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருந்தோம் உங்களுக்கு க்ரைலானோட கன்சீலர் மேக் கன்சீலர் அண்ட் எலேகல் ஃபார் எவர் 52 ஷாப்ரல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிராண்ட் ஆஃப் கன்சீலர்ஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஸோ இன்றைக்கி டர்மாவோட கன்சீலர்ஸ் உங்களுக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த ஆரஞ்ச் கரெக்டர் தான் நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபார் அன்ட்ரை டார்க் சர்க்கிள்ஸ் வாட் எவர் எங்கெல்லாம் பேச்சஸ் இருக்கோ நம்ம அங்கெல்லாம் போடுறதுக்காக தான் இந்த D34 இந்த கலர் இதாவது டார்க் ஆரஞ்ச் இந்த கலர் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் இதுலேயே வந்து லைட் ஆரஞ்ச் இருக்குது லைட் ஆரஞ்ச் பார்த்திங்கன்னா உங்களுக்கு D30 அப்படின்னு வரும் இவது இந்த D34 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப டார்க்காக இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா அது வந்து உங்களுக்கு ஹைட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு D34 உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் D30 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட் ஆரஞ்ச் கொஞ்சம் நல்லா ஃபேராக இருக்காங்க பட் இருந்தாலும் அவங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு டார்க் சர்க்கிள்ஸ் பேச்சஸ் அங்கங்கே உங்களுக்கு இருக்கும் ஸோ அவங்களுக்கு நம்ம கன்சீல் பண்ணுறதுக்கு நம்ம வந்து D30 யூஸ் பண்ணுவோம் ஸோ திஸ் இஸ் ஆல் கரெக்டர்ஸ் இப்போது இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஷேட்ஸ் ஆஃப் கலர்ஸ் உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு D64, D5 இது வந்து சென்னை ஒன்னோட டர்மாவோட பேலட் இது இதில் பார்த்தீங்கன்னா D64 வந்து உங்களுக்கு வந்து ஃபேர் கலருக்கு யூஸ் பண்ணுறது D5 வந்து மீடியம் ஸ்கின் உங்களுக்கு மோர் ஆஃப் தட் நிறைய பேருக்கு நம்மளோட சவுத் இந்தியன் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா D5 நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் DFT பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மீடியம் டு டார்க் அவங்களுக்கு வந்து நம்ம வந்து DFT யூஸ் பண்ணுவோம் D742 எல்லாம் டார்க் இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாமே பேஸ் கலர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது எப்படி கரெக்டர் சொல்கிறோமோ அதே மாதிரி இதெல்லாம் கன்சீலரோட பேஸ் கலர்ஸ் இதெல்லாமே பேஸ் கலர்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன் பேஸ் கலர்ஸில் இந்த D64 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேர் கலர் அதாவது அவங்க வந்து கொஞ்சம் ஃபேராக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும் இல்லைங்களா ஃபேஸில் ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணுங்கள் கரெக்டர் வந்து D30 யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்களோட பேஸ் கலர் வந்து D64 அதையும் இதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட ஷேடு வந்து உங்களுக்கு ஈவனாக இருக்கும் அட் த சேம் டைம் அவங்களோட ப்ராப்ளம்ஸும் நம்ம வந்து ஹைட் பண்ணிடுவோம் இன்னொரு விஷயமும் இருக்குது இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டர் யூஸ் பண்ணிக்கிட்டு டைரெக்டாக நம்ம வந்து ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணணும்னு சொன்னால் அவங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து அந்த எல்லோ கலர் இல்லை அந்த ஆரஞ்ச் கலர் ரொம்ப வந்து தெரிகிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் நம்ம கன்சீலர் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஃபவுண்டேஷன் போட்டோன்னா அவங்களோட ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஹைட் ஆகிட்டு அவங்க லுக்கு ஃபஸ்ட்டு நேச்சுரல் லுக் அவங்களோட பேஸ் கலர் நம்ம ஃபுல்லாக ஃபேஸ்க்கு கொண்டு வந்துட்டு அதுக்கு மேலே ஃபவுண்டேஷன் போடும்போது அந்த மேக்கப் வந்து ரொம்ப ஃப்ளாலெஸ்ஸாகவும் இருக்கும் அதே சமயத்தில் அந்த ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஆக ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 8 hours 10 hours ஆனாலும் அந்த ப்ராப்ளம்ஸ் வெளியிலேயே தெரியவே தெரியாது கம்ப்ளீட்டாக வந்து ஹைட் ஆகிடும் இப்போ பாருங்கள் நான் இந்த ஆரஞ்ச் கரெக்டர் எடுத்திருக்கேன் எடுத்து இந்த இடத்துல நான் இங்கே எனக்கு மார்க் இருந்துச்சு ஸோ இங்கே வந்து நான் இதை வந்து அப்ளை பண்ணுறேன் இந்த இடத்துல அப்ளை பண்ணிவிட்டு என்னோட பேஸ் கலர் பார்த்தீங்கன்னா என்னோட மீடியம் ஸ்கின் என்னோடது ஸோ அதனால் நான் வந்துட்டு D5 மீடியம் டு டார்க் அப்படின்னு வரும்போது DFT ஸோ ஏன்னா உங்களுக்கு D64 வந்து ஃபேர் D5 வந்து மீடியம் DFT வந்து மீடியம் டு டார்க் இந்த மாதிரி இந்த சென்னை ஒன் பேலட்டில் இது இருக்குது இதே மாதிரி உங்களுக்கு டெர்மா பேலட் 24 கலர்ஸ்லாம் இருக்குது ஸோ அதில் நிறைய கலர்ஸ் இருக்கும் உங்களுக்கு நீங்கள் அதுலேயே அவங்களோட ஸ்கின் கலர் என்னன்றது நீங்கள் வந்து மிக்ஸ் மேட்ச் பண்ணலாம் பட் வந்து நம்ம நிறைய கலர்ஸ் எல்லாமே வாங்கி வச்சுக்கிறத விட நான் இப்போதைக்கு இந்த த்ரீ டு சிக்ஸ் கலர்ஸ் பற்றி நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா லைக் இந்த D5 DFT நான் ஏன் மிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் வந்து எப்பயுமே நம்ம கன்சீலர் எடுக்கும்போது நம்ம வந்து நம்ம ஷேடை விட ஒரு ஷேட் ஒரு டோன் வந்து நம்ம கம்மியாக தான் எடுக்கணும்
எடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக ரெண்டும் இது பண்ணும்போது நம்ம ஸ்கின் வந்து ஈவன் டோன் உங்களுக்கு கிடைக்கும், நம்மளோட கலர் கரெக்டாக மேட்ச் ஆகும். நம்ம அதை விட கொஞ்சம் ஃபேரர் கலர் எடுத்துட்டோன்னு சொன்னால் நம்ம மேக்கப் வந்து ரொம்ப ஹெவியாகிடும். அதனால் கன்சீலர் போடும்போது எப்பயுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒன்று நம்ம ஷேடே எடுங்க, இல்லைன்னா நம்ம ஷேடை விட ஒரு டோன் கம்மியாக எடுங்க, ப்ராப்ளம் இல்லை, ஹையராக மட்டும் போயிடக்கூடாது. ஸோ அதனால் நான் வந்து டிஎஃப்டியும் டிஃபையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி நான் இந்த ஆரஞ்ச் ஷேட் மேலே நான் வைக்கிறேன். ஜஸ்ட் இது ரெண்டுத்தையும் நான் வந்து பிளெண்ட் பண்ணி என்னோட ஸ்கின் கலரோடு நான் மேட்ச் பண்ணுறேன். எப்பயுமே டேப்பிங் பண்ணி தான் நம்ம வந்து பிளெண்ட் பண்ணோம். நம்ம ஜஸ்ட் ரொம்ப பிளெண்ட் பண்ணோன்னு சொன்னால் நமக்கு வந்து அந்த கலர் வந்து நம்ம ஸ்கின்லேருந்து போயிடும். ஸோ அதனால் ஜஸ்ட்டு டேப் மட்டும் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், உங்களுக்கு அது கம்ப்ளீட்டாக ஹைட் ஆகிருக்கும். இதே இது தான் நீங்கள் வந்து ஃபேஸ்க்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபேஸ்க்கு வந்து பார்த்திங்கனாலும் அவங்களோட ப்ராப்ளம்ஸ் எங்கெல்லாம் இருக்கும் நம்ம கரெக்டர் ஆரஞ்ச் கரெக்டர் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அவங்களோட பேஸ் கன்சீலர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கிறது டர்மாவோட சென்னை ஒன் பேலட். இதுலேயே பார்த்தீங்கன்னா பெங்களூர் இருக்குது, டெல்லி இருக்குது, ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து உங்களுக்கு வந்துட்டு பேலட்ஸ் வந்துட்ருக்கு. ஸோ நான் உங்களுக்கு காமனாக நம்மளோட சவுத் இந்தியனோட ஷேட்ஸ் வச்சு உங்களுக்கு நான் சென்னை ஒன் பேலட்டில் இந்த 6 கலர்ஸ் பற்றி சொல்லிகிட்ருக்கேன். இப்போ நீங்கள் டெல்லியில் இருக்கீங்க இல்லை பெங்களூரில் இருக்கீங்கன்னா அதுக்கு தனியாகவே பேலட்ஸ் வருது. ஸோ அப்போ அவங்களோட ஸ்கின் டோனுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும் அந்த கன்சீலர்ஸ். ஸோ நீங்கள் அது அவங்களோட ஷேடு என்னன்றதை பார்த்து நீங்கள் வந்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. எப்பயுமே செக் பண்ணும் போது அவங்களோட இயருக்கு பக்கத்தில் லைட்டாக கொஞ்சம் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்கின்க்கும் அந்த அவங்களோட ஷேடும் கரெக்டாக போகணும். அதாவது அந்த ஷேடு வந்து எப்பயுமே அவங்க ஸ்கின்னோட கரெக்டாக மர்ஜ் ஆகிடணும். ஸோ அது கரெக்டாக மர்ஜ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதுதான் அவங்களோட ஸ்கின் கலர். ஸோ அந்த ஸ்கின் கலரை நீங்கள் கரெக்டாக கரெக்டரோட நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இது வந்து க்ரைலானோட டெர்மா கன்சீலர். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்ரா கலர்ஸ்னு க்ரைலான்து வருது. ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் சூப்ராக்கும் உங்களுக்கு டெர்மாக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர் ஆஃப் த ப்ராடக்ட். இதோட டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கும். ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கவரேஜ் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் இது உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லாவே உங்களுக்கு வந்து இது கவரேஜ் பண்ணி கொடுத்து லாங் ஸ்டே இருக்கும். இல்லை மேம் அவங்களுக்கு ரொம்ப ட்ரை ஸ்கின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சூப்ரா கலர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஏன்னா அதோட டெக்ஸ்சர் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து அது கரெக்டாக சூட் ஆகும். ஸோ அதனால் அவங்களோட ஸ்கின் டைப் என்னன்றதை பார்த்துக்கிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு க்ரைலான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக். ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு டர்மா, மேக், எலேகல், ஃபார் எவர், ஷாப்ரல் இந்த மாதிரி நிறைய ப்ராண்டில் வந்துட்டு உங்களுக்கு கன்சீலர்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ நான் எல்லாத்தோட நம்பர்ஸும் உங்களுக்கு சொன்னோன்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்கன்றதுனால நான் டர்மாவும் மேக்கதும் மட்டும் இன்றைக்கி நான் சொல்கிறேன். ஸோ இதோட டெக்ஸ்சரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டாக தான் இருக்கும். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக டர்மா யூஸ் பண்ணுங்கள். இது ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் மேக் யூஸ் பண்ணுங்கள். பட் மேக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கும். இதில் நீங்கள் கன்சீல் பண்ணி நீங்கள் ஒரு மேக்கப் பண்ணுறீங்கன்னா அவங்க மேக்கப் ஹெவியாகவே தெரியாது, ரொம்ப நேச்சுரலாக இருக்கும், ரொம்ப ஃபேராக இருக்கிறாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ப்ராப்ளம்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ரொம்ப ஹெவியாலாம் ஜஸ்ட் ஒரு அண்ட்ரையில் மட்டும்தான் பிரச்சனை இருக்குது. அவங்களுக்கு ரொம்ப பிக்மெண்ட்ஸ் ரொம்ப இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக மேக்கோட கன்சீலர் யூஸ் பண்ணியே நீங்கள் ஃபுல் மேக்கப் அவங்களுக்கு பண்ணலாம். ஸோ இதுலேயுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆரஞ்ச் கரெக்டர் இருக்குது, டார்க் ஆரஞ்ச், லைட் ஆரஞ்ச் இந்த மாதிரி இருக்குது. அவங்களோட பேஸ் கலரும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீடியம் ஃபேர் அந்த மாதிரி NC40, NC42, NC30, NC35. NC30, 35லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரியான பேலட்டில் வரும். NC30, 35 அதெல்லாம் இதில் இருக்குது. அதே மாதிரி இதோட கரெக்டர் பார்த்திங்கனாலும் உங்களுக்கு லைட் ஆரேஞ்ச் அண்ட் பீச் இதெல்லாம் தான் நீங்கள் வந்து ஃபேர் கலருக்கான கரெக்டர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான இது இந்த பேலட் வந்து பார்த்திங்கன்னா இது மீடியம், இது வந்து மீடியம் டீப். ஸோ இது வந்து உங்களுக்கு மீடியம் டு டார்க். அவங்களுக்கு வந்து இந்த பேலட் யூஸ் பண்ணுங்கள், இது ஃபேராக இருக்கிறவங்களுக்கு இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டு பேலட்டும் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் கன்சீலருக்கு இதை தாராளமாக இதை யூஸ் பண்ணலாம். கன்சீலர் அண்ட் கரெக்டர் இது ரெண்டுமே இதில் இருக்குது. இதில் நீங்கள் பண்ணும்போது உங்கள் மேக்கப் வந்து ரொம்ப ஃப்ளாலெஸ்ஸாகவும் இருக்கும்,
உங்களுக்கு அதே சமயத்தில் உங்களுக்கு ஒரு ஹெச்டி ஃபினிஷிங் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இதே மாதிரி நீங்கள் நிறைய பேலட்ஸ் உங்களுக்கு கிடைக்குது மார்க்கெட்டில். நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு சாஃப்ட்ரல், சாஃப்ட்ரலோட டெக்ஸ்சரும் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு ரொம்ப லைட் வெயிட்டில் தான் உங்களுக்கு சாஃப்ட்ரலோட டெக்ஸ்சரும் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதுவுமே பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து நல்ல ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு தாராளமாக நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னோட அழகாக ஸ்மூத்தாக இது வந்து நல்லா பிளெண்ட் ஆகும். ஸோ இதுதான் டெக்ஸ்சரையும் நீங்கள் பார்த்து கண்டுபிடிக்கிறது. ஸோ டர்மாட் வந்து கொஞ்சம் திக்காக இருந்தாலும் ஆனால் கன்சீலர் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல லாங் ஸ்டே, உங்களுக்கு கவரேஜ் வந்து 100% வந்து உங்களுக்கு டெர்மாவில் கிடைக்கும். ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் சிங்கிளாகவும் இந்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் ரீஃபில் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான இது பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் வந்துட்டு லைக் இந்த மாதிரியான சிங்கிள்ஸ்லாம் பீசஸ் கிடைக்குது. ஸோ எந்த நம்பர் உங்களுக்கு நீங்கள் நார்மலாக உங்களுக்கு எந்த மாதிரியான கஸ்டமர்ஸ் வந்து நார்மலாக நம்ம மீடியம் ஸ்கின் எனக்கு D5 தான் நிறைய யூஸ் ஆகுது, இல்லை D64 எனக்கு ரொம்ப யூஸ் ஆகுதுன்னா இந்த மாதிரியான நீங்கள் வாங்கிட்டு கன்சீலர்ஸ் நீங்கள் உங்களோட பேலட்டில் ஃபில் பண்ணிக்கலாம். இது எல்ஏ கேர்ளோட கன்சீலர். ஸோ இதுவுமே வந்து ஹெச்டி கன்சீலர் தான். இதோட கவரேஜுமே ரொம்ப ஃப்ளாலெஸ்ஸாக ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு 100% கவரேஜ் பண்ணி கொடுக்கும். கிட்டத்தட்ட டெர்மாக்கு ஈக்குவலாக உங்களுக்கு வந்துட்டு இந்த எலேகல் கன்சீலரும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பட் பார்த்துக்கோங்க, நிறைய டூப்ளிகேட்ஸும் வருது அதே சமயத்தில் ஒரு ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸ். அது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்னு நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அது கவரேஜை பொறுத்து உங்களுக்கு தெரியும். ஸோ விச் இஸ் டூப்ளிகேட் அப்படிங்கிறது அதை மட்டும் பார்த்து வாங்குங்க. ஸோ இந்த மாதிரியான கலர் எல்லா கலர்ஸ்லேயுமே உங்களுக்கு வந்து கன்சீலர் கிடைக்கும். இதை நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டிக் கன்சீலர். இதோட கரெக்டர் ஆக்சுவலி இது வந்து கரெக்டர். ஸோ இதுலேயுமே கன்சீலர்ஸும் இருக்குது. ஸோ கன்சீலர் அண்ட் கரெக்டர் ரெண்டுமே ஒன்று தான், கலர் தான் சேஞ்ச் ஆகிறது. ஸோ இதில் இந்த மாதிரியான ஸ்டிக்ஸ் எல்லாம் எங்கே யூஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஸ்டேஜ் மேக்கப் பண்ணும்போது பிரைட்மேட்ஸ் நிறைய பேர் வராங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது டிவி ஷோஸ் இந்த மாதிரி நீங்கள் சினிமாஸ்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதை தான் யூஸ் பண்ணுவாங்க. இதை யூஸ் பண்ணி தான் அவங்க கன்சீல் பண்ணி அவங்க வந்து மேக்கப் வந்து, அதனால தான் அவங்க வெயிலில் நின்னாலும் என்ன மாதிரி இருந்தாலும் அவங்க மேக்கப் வந்து போகிறதே கிடையாது. காலையில் போடுற மேக்கப் குறைஞ்சபட்சம் உங்களுக்கு 12 hours, 14 hours கூட அவங்க மேக்கப் வந்து அப்படியே தான் இருக்கும். ஸோ அதுக்கு ரீசன் வந்து இந்த மாதிரியான ஸ்டிக் கன்சீலர்ஸ் அவங்க யூஸ் பண்ணுறதுனால தான் அவங்களோட மேக்கப் வந்து லாங் ஸ்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி நார்ஸில் பார்த்தீங்கனாலும் இந்த மாதிரியான கன்சீலர்ஸ் உங்களுக்கு வருது, ஸ்டிக் கன்சீலர்ஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் உங்களுக்கு க்ரீம் தான். ஸோ இந்த மாதிரியான கன்சீலர்ஸும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரியான டார்க் கன்சீலர்ஸ்லாம் நீங்கள் வந்து கான்டோரிங் பண்ணும்போதும் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அந்த கிளாஸ் வரும்போதும் நான் உங்களுக்கு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த கன்சீலரோட டெமோவை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் க்வெஸ்டின் கேளுங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், க்வெஸ்டின்ஸ் கேளுங்க, உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறோம். நீங்கள் ஆல்ரெடி ப்ரொஃபஷனல் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்திருந்தாலும் உங்களுக்கு நிறைய பேருக்கு சில டவுட்ஸ் எல்லாம் இருந்துகிட்டே தான் இருக்கும். எங்களோட Day 1 கிளாஸ்லேருந்து கண்டினியூவாக பாருங்கள். உங்களுக்கு எந்த டவுட்ஸாக இருந்தாலும் கண்டிப்பாக இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். வாசுகி மணிவண்ணன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணுறதுனால உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் அவங்களுக்கும் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ஒரு ப்ரொஃபஷ்னல் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகணும்னா எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பியூட்டி கேர் அகாடமியில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் ஆஃப்லைனும் போயிட்டுருக்கு, ஆன்லைனும் போயிட்டுருக்கு. எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்க நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களை நாங்கள் எங்கள் டீம் காண்டாக்ட் பண்ணோம். தேங்க்யூ.